மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஹியா டிஜிட்டல் தமிழ். இந்த வீடியோவில் உங்களுடைய ஆல்பத்தை ரொம்ப அட்டகாசமாக கிரியேட்டிவான பிஎஸ்டிகளை கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன் தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ண இந்த மாதிரி குவாலிட்டியான ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஆல்பத்தை ரொம்ப கிரியேட்டிவாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வாங்க இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுற சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்னு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி ஆல்பம் டிசைன் ஃபோட்டோஷாப் தகவலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பிஎஸ்டி ஃபைல் அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் சேனல் பேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சேனல் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். இந்த டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ண ஆல்பம் டிசைன் பிஎஸ்டியோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் வரக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுடைய வசதிக்காக அப்ஸ் லேயர், பிஎன்ஜி ஃபைல், ஃப்ளவர் எல்லாமே நான் தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். அதனால் உங்களுக்கு தேவையான இடங்களில் இந்த மாதிரி ஃப்ளவர் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அட்டகாசமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டர் நான் உங்களுக்கு ஜிப் ஃபைலில் தான் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். அதற்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைனை உங்களுடைய ஐடியா க்ரியேட்டிவ் ஏற்றப்பட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வெட்டிங் ஆல்பம் டிசைன், இன்விடேஷன், பேனர் டிசைன், வாழ்த்து மாடல் அந்த மாதிரி இடங்களில் உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்றப்பல இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நான் உங்களுக்கு ஒரு கவர் பேஜ் டிசைனை ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ண இந்த மாதிரி க்ரியேட்டிவான 10 ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைனும் ஒரு கவர் பேஜ் பிஎஸ்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டர்லேயும் உங்களுக்கு கிடைச்சிரும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நான் சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பிஎஸ்டி ஃபைல், ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவேன்னு சொல்லியும், லைட் ரூமில் ஈஸி கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முழு ஆல்பத்தையே க்ரியேட் பண்ணுறது போல் வெட்டிங், ரிசப்ஷன், காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, புதுமணி புகு விழா, நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஆல்பம் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் தொடர்ந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆல்பம் டிசைனுக்கு ஏற்றது போல் டைட்டில்ஸ், பிஎன்ஜி ஃபைல், ஃப்ளவர் பேக்ரவுண்ட் கூட இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ண இந்த பிஎஸ்டி ஃபைல் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி இந்த டிசைனுக்கு ஏற்ற போல் ஒரு சில இமேஜை நான் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் அப்ஸு நான் இன்சைட் பண்ணுறேன் பாருங்கள். இதே போல் உங்களுடைய ஐடியா க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக பயன்படுத்தலாம். பாஸ்வேர்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு மொத்தம் 6-digit நம்பர் தேவைப்படும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டரை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற சொல்லி நம்ம வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன். வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த வீடியோவில் டவுன்லோட் பண்ணுற இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு 300 ரெசல்யூஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ எந்தவித குவாலிட்டி லாஸ் இல்லாமல் இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன் முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் வச்சு 1236 ஆல்பத்துக்கு தேவையான ஒரு கவர் பேஜ் டிசைன் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயே க்ரியேட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபோட்டோஷாப் CS3 தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். 14x40 சைஸில் நான் ஒரு நியூ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்த இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் ஒரு லெஃப்ட் சைடில் வரப்போலையும் இன்னொரு ஃப்ளவர் பேக்ரவுண்ட் ரைட் சைடில் வரப்போலாம் வச்சுட்டு அதுக்கு தேவையான டைட்டில்ஸ் பேக்ரவுண்டாக நான் இப்போ கொடுக்க போகிறேன்.
ஆல்பம் டிசைன் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளவர் பேக்ரவுண்டு நம்ம வந்து இப்போ நிறைய ஃபோட்டோஷாப்பில் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் பேக்ரவுண்டு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக 300 மேற்பட்ட ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து நான் ரெண்டு ஃபைலை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளவர் பேக்ரவுண்டில் வரப்போல வச்சு நான் ஒப்பாசிட்டி வரைக்கும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு ஃப்ளவர் பேக்ரவுண்டையும் ஓப்பன் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது அந்த பேக்ரவுண்டையும் நான் வந்து ஒப்பாசிட்டி மட்டும் நான் கம்மி பண்ணிட்டு இமேஜை இன்சைட் பண்ணுற இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்டை வந்து சென்டரில் ஒரு பாதியில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டைட்டில்ஸ் வந்து நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இந்த கவர் பேஜுக்கு தேவையான டைட்டில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதற்கு தேவையான ஃபோட்டோஸை நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி இன்சைட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த கவர் பேஜ் டிசைனில் நான் வந்து ரெண்டு சைட்லையும் ஃபோட்டோ வந்து இன்சைட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான கவர் பேஜ் டிசைன் வந்து இப்போது தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நீங்கள் நிச்சயமாக சூப்பராக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லி நம்ம பார்த்துடலாம். வீடியோட ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டர் உங்களுடைய டவுன்லோட் லொக்கேஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப்பையில் தான் சேவ் ஆகி கிடைக்கும். அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க, கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். இந்த வீடியோ ஸ்க்ரீனில் வர 6-digit நம்பரை மட்டும் நீங்கள் பாஸ்வேர்டு கேட்குற இடத்துல என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா போதும். ஒரு சில செகண்ட்லேயே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடச்சிரும். இந்த வீடியோவில் கொடுத்த 6-digit நம்பரை நான் என்ட்ரு பண்ணி இப்போ இந்த ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் 3 இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து மறையும். இப்போ நான் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணியாச்சு, ஓகே பண்ணுறேன் பாருங்கள். ஃபைல் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோ தம்ப்லைன் பாருங்கள், 2025 வாழ்க்கையான டிசைன் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன். ரீசெண்டாக அப்லோட் பண்ண இந்த மாதிரி ஃபோட்டோ கொலாஜ் ஃப்ரேமும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆல்பம் டிசைனுக்கு ஏற்ற அட்டகாசமான ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன். இப்போ நம்ம ஆல்பம் டிசைன் பண்ணும்போது எந்த மாதிரி ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காமிச்சிருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ண இந்த மாதிரி கிரியேட்டிவான ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன் நீங்களும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இனி உங்களுடைய ஆல்பத்தை ஈஸியாக குறைவான நேரத்தில் அட்டகாசமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் டிசைன் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்காக டெலகிராம் குரூப் இருக்குது, குரூப்போட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். அவசியம் நண்பர்கள் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த ஃபைலை பற்றி உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னு நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துங்க, மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த மாதிரி அட்டகாசமான ஆல்பம் டிசைன் PSD ஃபோட்டோஷாப் தகவல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த PSD ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுதான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.